வெல்கம் டு எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம போ நிறுத்துப்போ பாலிமர் நியூஸில் வரும் வேல்ராஜாகிய நான் இன்று ஒரு நாளாவது உங்களுக்காக இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறேன். ஓகே ரைட்டுங்க, நீங்களே கொடுங்க. வணக்கம் நேயர்களே, ஃப்ரீஃபயர் விளையாட்டில் ஒன் டாப் அடைவதில் டெசர்டிக்கல் மற்றும் டபுள் பேரல் என்று என்னதான் சேலஞ்சுகள் இருந்தாலும் தமிழகத்தைச் சேர்ந்த இவர்தான் எஸ்ஆர்எம். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக M1873 என்கிற சோட்டா கண்ணை வைத்து எனிமிகளை எப்படி ஒன்டா படிப்பது என்பதை சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிவித்துள்ளார். ஒன்டா பாடும் வல்லமை மட்டுமில்லாமல் ஒன்டா பாடி இறுதி வரை, அதாவது பூயா வரை எடுத்து செல்லும் திறமைசாலி இவர். எனிமிகளை ஓடி விளையாடு பாப்பா என்று ஓட ஓட விரட்டி ஒன்டா படிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் மிகவும் பரவி வருகிறது. இதனையடுத்து இவரது இந்த செயலை சப்ஸ்கிரைபர்கள் எந்த அளவுக்கு வரவேற்பித்திருக்கிறார்கள் என்பதை காத்திருந்து பார்க்கலாம். பாலிமர் செய்திருக்காக உங்களது வேல்ரா. அண்ணே அண்ணே போதண்ணே, நான் 9 செகண்ட் கொடுக்குறதே, நீங்கள் 1 நிமிஷம் பண்ணிட்டீங்கண்ணே இன்ட்ரொடக்ஷன். அதுக்குள்ளே ஒரு எனிமையை வந்துட்டான் அண்ணே, வேற அடிக்கிறான். என்ன கண்டு வச்சுக்கிறான்னு தெரியல, மேக் தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஏறி போய் அடிச்சிடலாமா வேணாமா? சரி போய் தான் பார்ப்போமே. ஸ்கைலர் போடுறான், ஆட்ரா இங்கடா காணும், இங்கே இருக்கும். ஐயோ 48 வாங்கிட்டு வர்றான். ஐயோ இந்த பக்கம் தான் எப்படி வரும் வாடி? நீங்கள் ஐயோ 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 ஏ ஒரேடியோ இன்னடா சாவலா டேய் பாட்டு குட்டி. ஐயோ மெடிக்கிட்ட போடுறான், மெடிக்கிட்ட போடுறான், மெடிக்கிட்ட போடுறான், மெடிக்கிட்ட போடுறான். பதட்டமா இருக்குது இல்லையா? இங்கடா 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 இங்கதான் போடு மண்டமால வேற மாதிரி சாட்டுங்க. வெறித்தனமான ஒன் டாப்பு. இந்த ஒன் டாப் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ காய்ஸ், பபாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓகே ஐயோ அடுத்த ஸ்டெப்பு சவுண்ட் எதோ கேட்குது. ஐயோ 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 ஜோன் வேற வந்துருச்சா? ஏ இங்கே தான் இருக்கிறியா டேய்? ஐயோ இவன் வேற என்ன கண்டு வீடியோ ஏன்டா அப்படி எடுத்துற? ஐயோ பட மாட்டேங்குது, போடு ஃபுல் ரட்டுங்க, வேற மாதிரி சாட்டு, வேற மாதிரி சாட்டு. சரியான அட்டிங்க, 2 அட்டி அடித்த உடனே என்ன குதூகலங்கிறீங்க? சரிங்க, அப்படியே அங்கேருந்து பொடி நடிகையாக வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தா இங்கே ஒருத்த ஓடியா வந்துட்டுக்கிறான். வாடா வாடா வாடா, என்னடா இவ்வளோ வேகமாக ஓடியாரு அப்படின்னு பார்த்தா சுட்டான். என்னடா அந்த பக்கம் பார்த்து சுட்டுக்கிறாரு, இந்த பக்கம் வந்துட்டா. அட பாவமே பாவம், நின்றுக்கிட்டே செத்து போயிட்டான் போல பார்த்த உடனே. சரி அடுத்த இனிமே எங்கடா இருக்கிறான், தேடிக்கிட்டே போவோம். எப்படியோனு இந்த சேலஞ்ச முடிச்சிடணும். யாரையாவது ஃபோன் பண்ணுறது? ஓ பிரகாஷ்ராஜ் அண்ணனா, என்னன்னு கேப்போம் போட்டு மோதி பாத்துருவோம். டேய் 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 எனிமி பின்னாடி தான் ஓடியாரன்னு பார்த்துட்டு நீயாவது மதிப்பு கொடுத்து போடா. அட பாவி, என்னடா இப்படி ஓட்டுக்கிற? ஐயோ பார்த்துட்டான் போலயே. ஆமாண்டா பார்த்துட்டா போச்சா? டேய் டே டே ஒரே அடிடா வாங்கிக்கடா. ஐயோ ஐயோ அடி வாங்க மாட்டானே, டே பயமுள்ள டேய் ஒரே அடி வாங்கிக்கடா. ஆனால் இந்த ஆட்டம் ரைட் சைடு வேறு ஒருத்தர் இருக்கிறானே, நம்மளையும் சா வச்சிட போறீங்கடா. ஸ்கைலர் நான் ஒன்றா நினச்சேன், அவனே விட்டான். போடு பொக்கு மொக்குன்னு மண்டை வெளியே வச்சு விட்டாச்சு. ஐயோ குளோல் இல்லையே, ஓடுறா ரசா அடிச்சுப்பட போகிறான். ஓடுறா கொன்ற போறா ஓடு. மறுபடியும் யாரையாவது ஃபோன் பண்றது? மொட்டை அண்ணனா சொல்லுங்கண்ணே. தம்பி எஸ்ஆர்எம்மே, நான் தான் போ நடிகர் மொட்டை ராஜேந்திரன் பேசுறேன் போ. தெரியுதுன்னு சொல்லுங்க. தம்பி பின்னாடியே வந்து வந்து அடிக்கிறாங்க போ, நான் என்னப்பா பண்றது? பின்னாடியே அடிக்கிறாங்களா? நீங்க எதனே சொல்றீங்க? இந்த ஃப்ரீ ஃபயர் தான் போ,
பின்னாடியே வந்து வந்து அடிக்கிறானுங்கப்போ. அட போனே இன்னும் என்னையும் ஒருத்தன் பின்னாடியே அடிச்சு விட்டானே, சேலஞ்சு போயிடுச்சே. வைனா முன்ன இந்த போன முதல்ல சுச்சா பண்ணும். சரி ரெண்டு எத்தனை மேட்ச் விளையாடுறதுங்க இந்த சோட்டா கண்ணை வச்சுக்கிட்டு. டேய் 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 மதிச்சு ஓடுறா, நானும் எனிமி தாண்டா, இப்படி பண்ணிங்களா என்னைய தாண்டா பாட்டு அடிச்சிட்டு சொல்லுவாங்க. சரி ஒரு ஒன் டாப் தரமா வாங்கிட்டான், அடுத்த ஆளுக்கடா தேடி ஓடிட்டே இருப்போம். இந்த மாதிரி மொட்ட ராஜேந்திரன் வாய்ஸ், வேல்ராஜ் வாய்ஸ், விஜயகாந்தன் வாய்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் வாய்ஸில் கலக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுங்க. சரி நடந்து எவ்வளோ தூரம் ஓடுறது, நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம், ஆட்டோ தான் இருக்குதா? சரி ஓகே. இங்கேயும் சவுண்டு கேட்குது டொப்பு டொப்புன்னு. இந்த மரத்தை பின்னாடி ஏதோ ஒரு தம்பி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே தான் இருக்கிறியா? அப்படியே உட்பக்கம் வச்சுக்கிறோம், தெரியும் மண்டை மாளிகை அடிச்சு ஒரே குளோவால் தண்டா இருக்குது. இன்னைக்கு உங்கள் தான் சாவணுன்னு விதி இருந்தால் யாரால மாற்ற முடியும்? ஐயோ வேற வருவானா மாட்டான்னு தெரியல, லாங்கு போய் போய் நின்றுக்கிறானே, அடிக்க முடியாதடா. வந்து சொல்லலாம், போடு டே 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 சரமாக அடிச்சு விட்டடா, டே டே இன்னும் ஒரு அடி தாண்டா வாங்கிக்கடா. ஐயோ படமாட்டிக்குதே, டே 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 எங்கடா ஓடுற? ஐயோ அடிச்சு விட போகிறான், மெடிக்கிட்ட போடு. எப்படா உள்ளே வந்ததுக்கப்புறம் அடி விடுவது? டேய் இதுக்கு மேலே என்னால் அட்டம்ப்ட் எடுத்து அடிக்க முடியாதுடா, பாவண்டா. இதே 27வது மேட்ச்சரா, அப்பாடா செத்து போயிட்டான். மெடிக்கிட்டேதான் வச்சுக்கிறியாடா? அப்பா ஒரு மெடிக்கிட்டு வச்சுக்கிற, நீ நல்லா போயிட்டான் பொழைச்சிக்குவேன். எனிமையோட மைண்ட் வாய்ஸ் கொடுத்தாங்க, எங்கடா பொழைப்பேன், நீ தான் கொண்டு விட்டிய ஒன்ட்டா படிச்சு அப்படின்னு நினைப்பான். இங்கே உணவோ வண்டியை ஓட்டிட்டு திரியிறான். ஐயோ எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, நான் இங்கே தான் ஓடி வரான். டேய் நல்ல பையனா, ஒரே அடி வாங்கிக்கா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் பார்த்துக்க. ஐயோயோ அடி வாங்கினாவே செத்து போயிடுவோம், அவன் மூலக்காரன் இல்லையாடா. ஐயோயோ இங்கே தான் மறைஞ்சிருக்கோம். ஐயோ சொரியான அடி, எனக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை காணும், எங்கே போச்சுனே தெரில. அந்த மாதிரி அடிக்கிறாயா அந்த தம்பி, வேற மாதிரி அடி, மெடிக்கிட்ட போட்டு ஓடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்கிலேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டுக்குது. அந்த பொண்ணை எப்படியோடு மண்டையை கழட்டிருண்டா அப்படின்னு ஏறி நானே போவேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா உழுவும் போறக்க சாட்டு, அவ்வளோ லாங்கில் நானும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கேக்கிற சாட்டுன்னே சொல்லலாம், வெறித்தனமான சாட்டு. அப்புறம் நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க கமெண்டில், ஏ ப்ரோ உன் வேல் ரெக்கார்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 20 ஒன் டாப் ட்ரைனிங் ரவுண்டில் சொல்லியிருந்தேன், எல்லாம் அடித்து எத்தனை பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க, ரியாக்ஷன் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு கேட்டிங்க. அந்த வேல் ரெக்கார்ட் வீடியோ போடுறதுக்கு மொதல் காரணம், தமிழ் கம்யூனிட்டியில் எக்கச்சக்கமான ஸ்கில்லுடு பிளேயர் இருக்காங்க, ஆனால் வெளியவே தெரியல. அதை எப்படியோன்னு முறியடித்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான். நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஆர்எம் வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே பொதுவாக நான் ஒன்று சொல்லணும்னா, கீப் கோயிங் யுவர் எய்ம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 20 பேர்த்துக்கு கண்டினியூவாக நிற்கிற பாட்டு மாதிரி இருக்கிற ஒன்றுக்கே ஒன் டாப் அடிக்கிறாங்க அப்படின்னா, மூமெண்டில் ஆடக்கூடிய பிளேயர் 2 பேர்த்தையாவது அவங்க கண்டினியூவாக ஒன் டாப் அடிப்பாங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ தாங்க அவங்க சேனலில் நீங்கள் டெய்லியும் பண்ணுறது, நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை அட்டம்ப்ட் எடுத்தாலும் பரவாயில்லன்னு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டா போதும், எஸ்ஆர்எம் ரியாக்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் பண்ணீங்களா? இதையவே ரெகுலராக எடுத்துக்கிட்டு எவனோ ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ளே இருந்த திறமை வெளியே வந்த மாதிரி நம்ம சேனல் என்னைக்கு வந்தாலும் வளரும் அப்படின்னு நினச்சி உங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எவனோட உதவியும் தேவையில்லை, எவனோட ரியாக்ஷனும் தேவையில்லை, உங்கள் உழைப்பு போதும் நீங்கள் வளர்கிறதுக்கு. அதை நீங்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வீடியோவே போட்டேன், மற்றபடி எதுவுமே கிடையாது. எக்கச்சக்கமான பேர் எஸ்ஆர்எம் வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தீங்க, எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தனா கமெண்ட் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே இப்படியே பேசிட்டு இருந்தால 5 ஒன்ட்டாக படிச்சுக்கிறோம், நான் 7 அலைவு தான் இருக்குது, எங்கடா இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒரு ஸ்டெப்பு சவுண்டு கேட்டுச்சு. டே எங்கேயே ஸ்டெப்பு சவுண்டு கேட்குதுரா அப்படின்ட்டு பின்னாடி ஓடி பார்க்கலாமா அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சரி ஓடி தான் பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்ட்டு பின்னாடி ஓடி பார்ப்போம். பார்த்தா ஒரு பாட்டு கூட்டி வேக வேகமாக ஓடியாந்தான், அவன் வர்ற வேகத்தை பார்த்தா செவுத்து இடிச்சுட்டு போயிடுவான் நாட்டுக்கு. அந்த அடி எப்பறா டேமேஜ் ஆகுது, என்னடா அது பக்கா இருக்குது, போங்கா இருக்குது. டேய் அடிச்சு விட்டு போயிடறா, கஷ்டப்பட்டு ஆடிட்டு கேரண்டா, 5 கில் அடிச்சுட்டுதான். ஐயோ படிலேயே போச்சுரா, எங்கே போனாலும் டேமேஜ் விடுவோம். டே வந்ததுக்கப்புறம் எங்கடா டேமேஜ், ஐயோ இருந்தானுட்டானே. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம்லாம் டேமேஜ் விடுவது, இங்கே பாருங்களதா, ஏ எப்பறா அடி விழுவுது. ஐயோ ஐயோ ஜூஸ் வேற தீந்து போச்சே, மெடிக்கிட்ட போடுறா போச்சுரா வந்துட்டான்.
போடு சுரியானடி, மண்டை காணாம போயிட்டது. இதுக்கு தான் ஒருத்தனை ஓடி ஓடி தேடி தேடி அடிக்கூடாதுங்கிறது. அடிச்சா எப்படி வாங்கின பத்தியா? அப்புறம் அப்படியே நான் உந்துக்கிட்டு மெடிக்கிட்டு போட்டு வந்துட்டு இந்த பாறைக்கிட்ட உக்காந்துட்டு நான் படிக்கிட்டு இருப்ப பாருங்க, ரெண்டு பேர் இருக்கிறான். அப்பா அடா, ஒருத்தி எலிமினேட் ஆகி போயிட்டா, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். வாடா வாடா, நான் இங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறேன்னு உக்காந்துட்டு இருப்பான். அவன் பண்ற வேலையை மட்டும் பாருங்களேன், வரவே மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு அங்கே பாருங்க, அங்கே ஓடிட்டு இருக்கிறான் வேகமாக. நான் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிறேன், என்னடா இவ்வளோ வேகம் ஓடுறான்னு நினச்சிக்காதீங்க. அங்கே ஓடிட்டானா சரி, இப்படியே ஓடி அடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா ரைட் சைடு அப்படியே பம்பிக்கிட்டு வருவான் பாருங்களேன். அதான் டேய் பைத்தியக்காரா, நீ வரமாட்டான், நானே அறிவு வந்து அடிக்கிறேன்னு போவேன். புக்கு புக்குன்னு அவன்றானா இஜெட் வச்சிருப்பானாடா இது காரண இடியேட்டு, டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பான் பாருங்க. எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிரும். டே எங்கடா லாங்கா போயிட்டு இருக்கிறேன். ஐயோ ஐயோ, மெடிக்கிட் போடலான்னு பார்த்தா ஐயோ ரைட் சைடு வேற போறானே. ஓ மை காட், ஐயோ ஒரா 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 போச்சுராடியே, மறுபடியும் அடிச்சுட்டானா. ஐயோயோ ஏறி வந்துடா, இது போறான்டா. ஐயோ முடிப்பண்ணா மாட்டேனா, பக்கு பக்குன்னு இருக்குது ஐயா. எத்தனை டவுட்ரா அடுகிறது, போயா கொடுத்தர்றாடே பக்கி பயல. என்ன ஒரே குளோவல் தாங்குது, சோனு வேறு சிங்காவது, ஒரு குளோவலையும் போட்டு போக வேண்டியதான். அப்பாடா எப்படி அடிப்படலை, ஏய் செத்தாலும் பரவாயில்லடா, குளோவலே இல்லைடா. கிரனேட்டை தூக்கி போட்டு, அதாவது ஃப்ளாஷ் பாம் இருக்குதுல்ல அதை தூக்கி போடுவேன், போட்டு உன்னை கண்ணை மூடி கபோதியாக்கி விட்டுட்டு நான் வந்து நீங்கள் ஒன்று அடிச்சு கொல்லாமல் உடமாட்டா அப்படின்ட்டு, ஏய் மாட்டிக்கிட்டா மாமன் அப்படின்ட்டு ஏறி போவோம் பாருங்க. பட்டாருன்னு மண்டை மேலே ஒரு வேற மாதிரி போயாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சேலஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியுதா இல்லையான்னு அப்போ தெரியும். யாரையுமே கேலி கிண்டல் அவமானம் பண்ணாதீங்க. ஹேட்டர்ஸை தள்ளி வை. எஸ்ஆர்எம் ஃபேமிலி இந்த இடத்த பெருமையானது என்று சொல்லி வை என்று இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். இது ரேங்கடு கேமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ காய்ஸ், பபாய், லவ் யூ ஆல்.